ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மாங்காய் தொக்கு பண்ண போகிறோம். அதுக்கு நல்லா தோலெலாம் சீவி எடுத்துக்கலாம். மாங்காயை வந்து இப்போ நம்ம சீவி வச்சுக்கிட்டோம். அதுக்கு தேவையான பொருள் வந்து நல்லெண்ணெய், 2 கரண்டி தனி மிளகாய் பொடி, கொஞ்சம் மஞ்சப்பொடி, தேவையான அளவு கடுகு, வெந்தயப்பொடி, கொஞ்சம் பெருங்காயம். மாங்காய் எப்படி செய்யலன்னு பார்ப்போம். 4 கரண்டி நல்லெண்ணெயை ஊற்றி இப்போ நம்ம கடுகு வெடித்த உடனே மாங்காய் அதில் போட்டாச்சு. உப்பு தேவையான அளவு போட்டுக்கணும். உப்பு முன்னாடியே போட்டோன்னா சீக்கிரமே வேகும், அதுக்கு தான் போடுறது. அப்போ மஞ்சப்பொடி போட்டுக்கலாம், எல்லாத்தையுமே போட்டுடலாம். அப்புறம் வெந்தயப்பொடி கொஞ்சமாக போட்டுக்குவோம். மிளகாய் பொடி போட்டுக்கலாம், 1-2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். பார்த்துக்கிட்டு போட்டுக்கலாம். வந்து மிளகாய் பொடி பத்தலை இன்னும் கொஞ்சம் போட்டுக்கிட்டே 1 ஸ்பூன். கொஞ்சம் வெல்லம் போட்டுக்கணும். அப்புறம் பெருங்காயம் கொஞ்சம் போட்டுக்கணும். ஓகே, ரொம்பவே சூப்பரான மாங்காய் தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இது 1-5 நிமிஷம் கழித்து நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு, அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இது தயிர் சாதம், சப்பாத்தி, தோசை எல்லாத்துக்குமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், தேங்க்யூ.